ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ரெண்டு அப்டேட் பார்க்கலாம். ரெண்டுமே ஜி தமிழ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான். ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் அலர்ட். என்ன டைம் சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜீல வந்து 4 சீரியல்ஸை சண்டேஸ்க்கும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்ரிடே அந்த சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அண்ணாஸ், கார்த்திகை தீபம், மீனாட்சி பண்ணுங்க, அண்ட் நினைத்தாலே இணைக்கும். ஸோ இவ்வளோ நாளா டக்கர் டக்கர் ஷோ சண்டேஸ்ல போயிட்டு இருந்துச்சு நைட் 8:00. இன்னிலிருந்து அந்த ஷோவை வேற டைமிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து அது ஆஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. கிடையவே கிடையாது. அந்த ஷோ பாத்தீங்கன்னா இனிமே எவ்ரி சண்டேஸ் ஈவினிங் 5:00 வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஒன் ஆஃப் த ஃபன் ஃபில்ட் ரியாலிட்டி ஷோவாக போயிட்டு இருக்க டக்கர் டக்கர் ஷோ இனிமேல் புது டைமிங்ல சண்டேஸ்ல ஈவினிங்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்தது த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட், ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சீரியல் பார்க்கறதுக்கு, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி தமிழ்ல கரண்டா 1:30 போயிட்டு இருக்க இதயம் சீரியல். நியூ சீரியல், ரீசெண்டா தான் லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே வந்து கொஞ்சம் கூட அன்னெசரி சீன்ஸ் எல்லாம் வைக்காம சூப்பர்வா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த காஸ்டிங் வந்து ஸ்டார்டிங்ல இது எப்படி செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு. பட் ஆக்ட்ரஸ் ஜனனி வந்து பாரதி கேரக்டர்ல செம்மையா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆக்டர் பூவி வந்து கெஸ்ட் ரோலா இருந்தாலுமே பெர்ஃபெக்டா இருக்கு அவங்களுடைய கேரக்டரைசேஷன். அண்ட் நியூ ஃபேஸ் ரிச்சர்ட் ஜோஸ், அவங்க வந்து ஆதி அப்படின்ற கேரக்டர்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரி, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி, அவ்வளோ அழகா கொண்டு போறாங்க ஸ்டோரி லைனா. பட் அந்த டைம் ஸ்லாட்லயே அவ்வளோ சூப்பரான ரேட்டிங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு அட்லீஸ்ட் ஈவினிங் அந்த பிரைம் டைம் இருக்கும் இல்லையா, இயர்லியர் பிரைம் டைம் 6 or 6:30 மூவ் பண்ணியிருந்தா வேற லெவல்ல டிஆர்பி ரேட்டிங்ஸும் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த சீரியல்ல தான் ரொம்ப நாளா தெரியாம இருந்த உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதாவது தமிழோடைய அம்மா தான் பாரதி அப்படின்ற விஷயம் இவ்வளோ நாளா ஆதிக்கு தெரியாது. பட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே டச்சிங்கா சூப்பரா கொண்டு மேக்கிங் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ ஆதிக்கு உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி நம்ம பாரதிக்குமே, ஓ இவர் தான், அவங்க எல்லாரும் ஒரே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஈவன் அவங்களுக்குமே உண்மை தெரியாது, அவங்க ஆஃபீஸோடைய எம்டிஏ வந்துட்டு ஆதி தான் அப்படின்ற விஷயம். பிகாஸ் அவங்க ஃப்ரெண்டை தான் ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. கோ ஒர்க்கர் அப்படின்னு நினைச்சது, அதாவது கொலீக்னு நினைச்சது தான் அவங்க இருக்காங்க இப்போ வரைக்கும். இப்போதைக்கு ஒரு உண்மை ரிவீல் ஆகிடுச்சு, இனிமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் அவருக்கு வேற இன்னொரு பேர் அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவருடைய மேரேஜ் ட்ராக் வந்து மூவ் பண்ண போறாங்க. ஈவன் ஆதியுமே ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அத்தை பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆனது பிறகுல இருந்து தான் அவருக்கு வந்து வேற மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து, தமிழை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த அப்பா பொண்ணு ஃபீலிங் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் பாரதியை பார்க்கும்போதும் அவருக்கு வந்து அவருக்கே அறியாம ஒரு லவ் வந்து அவங்க மேல வந்துருச்சு. அடுத்த நியூ சீரியல் லான்ச் பண்ணும்போதாவது இதயம் சீரியல பிரைம் டைமுக்கு மூவ் பண்ணா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வந்து ஜி தமிழுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இதயம் சீரியலா ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.